கவனி, ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்ணின் ஒன்றாம் இடமதிப்பானது ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இதுதான் மெயின். நமக்கு ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு இதுதான் வேணும். சரியா? இப்ப ஒரு புத்தகத்தில் இருந்து எத்தனை பக்கம்னு நமக்கு தெரியாதடா. நான் என்ன பண்றது? ஒண்ணும் இல்லை, இங்க அழகா க்ளூ கொடுத்துருக்காங்க பாரு. ஒன்றாம் இடம் மதிப்பானது. அப்போ ஒரு பக்கம் அப்படின்னா எப்படி மதிப்பு போடுவோம் சொல்லு பார்க்கலாம். ஜீரோ, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, அடுத்து என்னது, பத்து, பதினொன்னு, பன்னெண்டு, இப்படி போயிட்டே இருக்கும். எத்தனை பக்கங்கள் அந்த புக்ல இருக்கோ, இப்ப 50 பக்கம் வரைக்கும் இருக்குதுன்னா 50 வரைக்கும். அப்ப புத்தகத்துல எத்தனை பக்கம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒன்றாம் இடம் மதிப்பானது. புரியுதா? அப்ப பூஜ்யத்தை எடுக்கணும் நீங்க. ஏன்னா ஒன்றாம் இடம் மதிப்புன்னு போது பத்துன்னு வரும்போது பூஜ்யம் வருமா வராதா? அப்ப நிறைய பேர் என்ன பண்ணிருவீங்க, ஒன்னாம் பக்கத்துல இருந்து தொடங்குதுன்னு ஒண்ணுல இருந்து 9 வரைக்கும் எழுதிருவீங்க. நிறைய பிள்ளைங்க இந்த கேர்லெஸ் பண்ணிருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்ப ஒன்றாம் இடம் மதிப்பு என்னென்னவோ அதுதான் கூறுவெளியில எழுதணும், சாம்பிள் ஸ்பேஸ்ல எழுதணும். ஜீரோ, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. அப்ப என்ன எவ்வளோடாக்கண்ணா? பத்து. ஏன்னா எத்தனை உறுப்புகள் இருக்குதோ உறுப்புகளினுடைய எண்ணிக்கை ஒண்ணுல இருந்து 9 வரைக்கும் இங்க பூஜ்ஜியம் ஒண்ணு இருக்கு. அப்ப 10 எண்ணிப்பாரு. N(10). இந்த இடத்துல புரியுதாடி கண்ணு? ஏன்னா நிறைய பேர் அந்த டவுட் கேட்டீங்க, ஒரு புத்தகத்துல இருந்து எத்தனை பக்கம் அந்த புத்தகத்துக்கு இருக்குன்னு எப்படி மிஸ் தெரியும், எப்படி மிஸ் அவங்க 10 கொடுத்தாங்க, 9 கொடுத்தாங்க அப்படின்லாம் கேட்டீங்க. தான் ஒன்றாம் இடம் மதிப்பானதுன்னு போது சிலர் என்ன பண்ணிடுறாங்க, 9 கொடுத்த உடனே 1 to 9 வரைக்கும் நினைச்சிடறாங்க. சரியா? கிடையாது. ஏன்னா பூஜ்யம் எடுக்கணும். ஏன்னா ஒன்றாம் இடம் மதிப்புன்னு போது 10, 11, 12, 13 அப்படி போயிட்டே இருக்கும். அந்த புக்ல எத்தனை பக்கம் இருக்குதோ அந்த பக்கத்தினுடைய எண்ணிக்கை அவ்வளவுதான். ஒன்றாம் இலக்கணும் போது நம்ம எதை மட்டும்தான் எடுப்போம், இதை மட்டும்தான் எடுப்போம். சரியா? அதனால இப்படி, அதனாலதான் இதை எடுத்திருக்கோம். அடுத்து என்னன்னா, ஏ ஈக்குவல் டு என்னது, ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. சரியா? அடிக்கணு இதெல்லாம் தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த சொன்னால 2 மார்க் மாதிரி, 2 மதிப்பெண் மாதிரி செய்யறேன். நிகழ்ச்சி என்க அசியூம் பண்ணிக்கிறீங்க நீங்க, ரைட்டா? அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என் ஆஃப் ஏக்கு போலாம். ஏ ஈக்குவல் டு ஏழை விட குறைவாக. ஏழை விட குறைவாக எதாக்கண்ணா வருது? என்ன எது ஏழை விட குறைவு? இங்க இருந்து வந்துக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டா எழுதிக்க. அப்ப 0, 1, 2, 3, 4, 5, 6 நீங்க ஒரே கலர் தான் எழுதணும். அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 7. புரியுதா? இதுல ஆறுன்னு எதுவும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதுல இல்ல, அதனால. புரியுதா? இங்க பாருங்க அழகா கன்ஃபியூஸ் பண்றது கொடுத்துருக்காங்க, 3, 7 ஏன்னா ஏழை விட குறைவு. புரியுதுங்களா? அதனால 7 தான். அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எவ்வளோடி கண்ணு? 7. என் ஆஃப் எஸ் எவ்வளோடாக்கண்ணா? 10. அப்ப 7/10. அப்ப எதுடா கண்ணாக்கா சரியான விடை? 7/10. சரியாடி கண்ணு? இதுதான். இப்ப இது எப்படி மிஸ் டக்குன்னு செய்யறது நம்ம அப்படின்னா, கவனிங்க, அதுதான் ஒன்றாம் இடமதிப்பானதுன்னு உடனே மைண்ட்ல வந்துடணும். இந்த பூஜ்யத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா ஒன்றாம் இடம் வந்து யூனிட் பிளேஸ், ஒன்றாம் இலக்கம். புரியுதுங்களா? ஒன்றாம் ஸ்தானம், ஒன்றாம் இலக்கம், ஒன்றாம் இடமதிப்பு. அதுல எந்தெந்த எண்கள் வரும்னா பூஜ்யத்திலிருந்து 9 வரைக்கும் வருது. அதனால என் ஆஃப் எஸ் என்னது? 10. அப்ப டக்குன்னு வந்துடும். அடுத்து ஏழை விட குறைவு என்ன? அது 0 to 6. அப்ப என்னது? 7/10 அப்படின்னு டக்குன்னு போட்டுடலாம் இந்த கணக்கை. இதுவும் அப்படிதான், ஒரு செகண்ட், ஒரு 2-3 செகண்ட்ல டக்குன்னு போட்டலாம். இவ்வளவு பெரிய ஸ்டெப் தேவையில்லை. நான் தான் சொன்னால எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யுது. அதே மாதிரி ஒரே கலர்ல தான் போடணும். இப்படி எல்லாம் நிறைய கலர் யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் கலர் மாத்துறேன். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா?